அன்பிற்கினிய பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், ரெட் ஸ்டார் கட்சியின் சார்பாக டிசம்பர் 6 முதல் டிசம்பர் 25 வரை, குறிப்பாக ஃபாசிஸ்டிற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களையும் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை அவசியம் இருக்கின்றது. டிசம்பர் 6 மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. 1 டிசம்பர் 6 டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள். அதே மாதிரி சிறுபான்மையிற்கு எதிராக பாபர் மசூதியை இடித்த நாளும் டிசம்பர் 6. அதனால் இந்த 6 முதல் 25 டிசம்பர் 25 மனுஸ்மிருதியை அம்பேத்கருடைய தலைமையில் எரித்த நாள். எனவே டிசம்பர் 6 முதல் டிசம்பர் 25 வரை எங்களுடைய கட்சி இந்த பாசிசத்திற்கு எதிராக, பாசிசம் கொண்டு வந்துள்ள மக்களுக்கு எதிரான கொள்கைகளுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கின்றது. இந்த பாசிசத்தை ஒழிக்காமல் இந்த மக்கள் வந்து தங்களுடைய வாழ்நிலையை எந்த அடிப்படையிலும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாது என்பது எங்களுடைய மிக தெளிவான பார்வை. இந்த பாசிசம் அப்படின்ற இந்த கொள்கை வந்து இங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளி வர்க்கத்திற்கு சேவை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெரும் முதலாளி வர்க்கம் இன்று ஒரு இளம் ஏகாதிபத்தியத்தினுடைய இளம் பாட்டாளிகளாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இளம் பங்காளிகளாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவர்களை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்னைக்கு இந்த டிசம்பர் 6 இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஒரு உயர்நீதிமன்றத்துல டிசம்பர் 6 எந்த விதமான போராட்டங்களும் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று கூட ஒரு தீர்ப்பு வந்தது. இதற்கு எதிராக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய, குறிப்பாக இயக்கங்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. இப்படி இந்த டிசம்பர் 6 வந்து திட்டமிட்டே அவர்கள் அந்த பாபர் மசூதி இடிப்பு நாளை வந்து இடித்தார்கள் என்பது வந்து ரெண்டுக்கு மிக இதற்கு இடையில இருக்கிற நெருக்கத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களை ஒரு எப்பொழுதுமே இந்த பாசிஸ்ட் சக்திகள், குறிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சக்திகள், இந்த சங் பரிவாரங்கள் எப்பொழுதுமே சிறுபான்மையினருக்கு எதிராக மட்டுமல்ல, தலித் மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிராகவே இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா மக்கள் இயக்கங்களும் சொல்லுவாங்க, நாங்கள் ஒருபொழுதும் பாரதிய ஜனதா கட்சி என்று அழைக்க மாட்டோம், இது ஒரு பார்ப்பனர்களுடைய ஜனதா கட்சி என்று தான் அழைப்போம் என்று பெரும்பாலான இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள். அதே மாதிரி அவர்கள் வந்து எல்லாரும் நாங்கள் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் வந்து தன்னை வந்து இந்து மக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்றது. அவர்கள் ஒருபொழுதும் இந்து மக்களுக்கான கட்சி கிடையாது. அவர்கள் எந்த மதத்திற்கும் ஆதரவானவர்கள் கிடையாது. அவர்கள் முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கு ஆதரவானவர்கள், இங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளி வர்க்கத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள். அவர்கள் ஒருபொழுதும் எந்த ஒரு சாதாரண மக்களையும் அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்வதே கிடையாது. இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர் கூட பாத்தீங்க அப்படின்னா, அதான் நான் சாதாரண மேடைகள்ல கூட பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு தோழர்கள், எங்க கட்சி தோழர்கள் கூட நான் பேசுவதை பார்த்திருக்கேன். செட்டியாருக்கு என்ன வேலை, தேவருக்கு என்ன வேலை, அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில என்ன வேலை, குறிப்பாக நான் பிராமின் சொல்லக்கூடிய பிராமணர் அல்லாதவர்களுக்கு அந்த கட்சி என்ன, அந்த கட்சிக்கு என்ன, அந்த கட்சியில் உங்களுக்கு என்ன வேலை என்று கேட்பார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு வந்து காலி பண்ணுவதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தலித் மக்களுக்கு எதிரான இடஒதுக்கீடை காலி பண்ணுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த முற்படுத்தப்பட்டவருக்கான 10% இடஒதுக்கீடு கூட பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கூட முழுக்க முழுக்க இந்த ஏற்கனவே கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை காலி செய்வதற்கான ஒரு நிலைமை தான் தெரியும். அது குறிப்பாக நீட் தேர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பிற்படுத்தப்பட்டவருடைய அந்த இடஒதுக்கீடை முழுமையாக காலி செய்து விட்டார்கள். எனவே இவர்கள் ஒருபொழுதும் வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு ஆட்சி, எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சி, அதே போன்று இது இந்து அனைத்து பெரும்பான்மையான இந்து மக்களுக்கான கட்சி என்பதே மிகப்பெரிய பொய் அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் வந்து குறிப்பாக நான் பிராமணை சேர்ந்த எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 30 முன்னாடி எனக்கு அப்போ கூடலாம் அப்படிலாம் பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்தால் தமிழ்நாட்டில் பெருசாக யாருக்கும் தெரியாது. ஒரு 6 பையனாக கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம்,
எல்லாரும் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆறாவது படிக்கக்கூடிய ஒரு பார்ப்பனிய பையன் எந்த கட்சின்னு கேட்டோடனே பாரதிய ஜனதா கட்சின்றார். அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சினா அப்படி ஒரு கட்சி இருக்காங்க கூட தெரியல. அப்ப இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய கட்சி என்ன என்பதை மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும், கடந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய வந்து பிராமணர்கள் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழக பண்பாட்டுக்கு எதிராகவும் தொடர்ந்து மிக மோசமாக, அதே மாதிரி குறிப்பாக பெண்களுக்கு எதிராகவும் மிக மோசமாக வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மிக மோசமா பேசுறேன். உங்களுக்கு தெரியும் எஸ் வி சேகரா இருக்கட்டும், அல்லது இவருடைய ஒய்சி மகேந்திரனா இருக்கட்டும், அவங்களுடைய பொண்ணாக இருக்கட்டும், காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், இப்படி ஒரு பெரிய ஒரு செட் எடுத்து பாத்தீங்கன்னா மிக மோசமாக பேசக்கூடிய போக்கு என்பது தமிழ்நாட்டில் இருந்ததும். அப்ப என்ன அப்படின்னா அப்ப அவர்களுக்கு தெளிவா தெரியுது நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்றதுல வந்து மிக தெளிவாக இருக்காங்க. அப்ப நம்ம என்ன, இவர்கள் ஒருபொழுதும் முதல்ல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் ஒருபொழுதும் அனைத்து மக்களுக்கான கட்சி அல்லது இந்து மக்களுக்கான கட்சி என்பதை மிகப்பெரிய பொய் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன்.